Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம வந்து photo frame. இங்க பாருங்க photo frame எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு invitation இல்லனா ஏதாச்சும் ஒரு cardboard, அப்புறம் scissor, punching machine, pencil, scale. இந்த மாதிரி நிறைய சில திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேயா, இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிளில் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து இப்போது 7 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பென்சில் எடுத்து லைன் போட்டுக்கிறேன். 7 சென்டிமீட்டர் அளவு இது. ஓகேவா, இதே மாதிரி நான் இப்போ வந்து ஸ்கொயர் சேர்க்குறேன். ஸோ அதனால் வந்து 7 சென்டிமீட்டர் இங்கேயும் தேவைப்படும். ஓகேவா, இது தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் அழிச்சிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸும் ஈக்குவல் இல்லையா, அதனால் 4 பக்கமும் வந்து 7 சென்டிமீட்டர் பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் ரெண்டு கார்ட்போர்ட் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒரே ஷேப்பில் ரெண்டு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெண்டு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பின்னாடி எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கத்தை வந்து உள்ளே வச்சிடணும். பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் ஒயிட் கலரில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு டேப் இருக்கு, டேப் இருக்குல்ல, டேப்பை வச்சு நம்ம வந்து 3 சைட்ஸ் ஒட்டிடணும். இங்கே பாருங்கள், இங்கே இங்கே அப்புறம் இங்கே. ஓகேவா, இங்கே மட்டும் ஒட்டாமல் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒட்ட போகிறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து 2 சைட்ஸ் டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போது லாஸ்ட் ஒரே சைடு தான் இருக்குது, அதையும் நான் இப்போ வந்து டேப் வச்சு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இங்கே ஃபோல்டர் மாதிரி இடம் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள், ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கணும். அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து இப்போ தான் ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்து நீங்கள் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கணும். இந்த பக்கம் இங்கே வரைக்கும், அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் அளவு உள்ளுக்குள்ளேயே கட் பண்ணணும். ஓகேவா, இப்போ உள்ளுக்குள்ளே கட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா, உள்ளுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை விட கொஞ்சம் சின்ன இந்த கார்ட்போர்ட் இருக்குங்க இல்லையா, இதை விட கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அளவில் பெரிய கார்ட்போர்ட் நம்ம எடுத்துக்கணும். கார்ட்போர்ட் இன்விடேஷன் கார்ட்போர்ட் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். இது அதே இன்விடேஷன் தான். நீங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் சின்னதாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வேறு இன்விடேஷன் ஒயிட் கலரில் எடுத்துக்கலாம். ஓகேவா, வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த சின்ன இடம் இருக்கு இல்லையா, அங்கேயே நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நடுவில் வச்சு இங்கே வந்து ஒரு இதளவு கூட உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு அளவு நீங்கள் வந்து கார்ட்போர்டு வந்து இன்னொரு கார்ட்போர்டு வந்து ஏதாச்சும் ஒரு அளவு கூட எடுத்துக்கலாம், ஆனால் இதை விட சின்னதாக இருக்கணும். ஓகேவா, ஸோ நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன்.
ஓகேவா? இப்போ கட் பண்ணுங்க, கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து இப்படி இதுக்குள்ள போணும். அப்படி உங்களுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இடிக்கா போட்டு பாருங்க. இது பெருசா இருக்கா? ஸோ நீங்க வந்து இதை கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ள போகுது பாருங்க, போயிடுச்சா? ஓகே, இப்படி போயிடுச்சு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் நம்மளுக்கு பெருசா இருக்கணும். இதே இன்னொரு இன்னொன்னுக்கு இது கூட யூஸ் ஆகும். நம்ம வந்து இதை விட கொஞ்சம் பெருசா, இது கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதை விட இங்கே மேலே இருக்குல்ல இது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதே அளவு எடுத்துக்கிட்டு இதே அளவு எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். போயிருச்சா? ஸோ இப்போ வந்து இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு இது இருக்குங்க இல்லையா, இதுக்கு பின்பக்கம், பின்பக்கம் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு டேப் பாருங்க, கொஞ்சோண்டு டேப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் போதும் பாருங்க, இவ்வளோ போதும். நம்ம இங்கே ஒட்டிட்டா இது வந்து வெளியே வராது, ஏன்னா நம்ம இது உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து பின்னாடி டேப் போட்டிருந்தோம். ஓகேவா? சரி, இப்போது நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும் இங்கே ரெண்டு ஹோல், அப்போ தான் நம்ம வந்து ஹேங் பண்ண முடியும் இதை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு சைஸ் என்னன்னு பார்த்துடணும். இத்தனை சென்டிமீட்டருன்றது, இதுவும் 7 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? 7 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அந்த டாட்டில் வந்து பஞ்ச் பண்ணணும் பாருங்க. இந்த டாட் இங்கே வந்துருச்சுன்னா பஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ ரெண்டு ஹோல்ஸ் நம்ம பஞ்ச் பண்ணியாச்சு இங்கே பாருங்க, 1 2. சரி, இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தேவை பிளாக் ஸ்கெட்ச், அப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஸ்கெட்ச் வேணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே பார்டர் போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து ஓரத்தில் இந்த டேப்பில் ஸ்கெட்ச் எழுதாது இல்லையா, அதனால் டேப்புக்கு வெளியே தான் நம்ம வந்து போய் எழுத போகிறோம். இந்த மாதிரி 3-4 சைட்ஸும் பார்டர் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த கார்ட்போர்டில் வந்து படம்னா நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல அந்த கார்ட்போர்டு இப்படி உள்ளே வச்சு இங்கே வந்து கோடு போட்டுக்கலாம், லைன். ஓகேவா? அப்போ இங்கே எதுவுமே ஆகாது. ஓகே, இங்கே போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே உள்ளக்க இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் போடணும். ஸோ இந்த கார்ட்போர்டை உள்ளக்க வச்சு இதுக்கு வெளியே கூட நம்ம அவுட்லைன் போடணும். ஓகேவா? இப்போது உள்ளக்க இருக்க இந்த கார்ட்போர்டில் பட்டிருக்கு பாருங்கள், ஆனால் இந்த கார்ட்போர்டில் எந்த இதுவும் இல்லை, ஏன்னா நம்ம உள்ளக்க இது வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகலாம் வாங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு தேவை வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச், இல்லை உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே இடியோ லைன் இப்படி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு டிசைனை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை கையில், இல்லை எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் வந்து கையிலே போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் போட்டுக்கணும்.
நீங்கள் இதே டிசைன் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வேறு டிசைன் வேணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு டிசைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ரெட் கலரில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு லைனுக்கு விட்டு விட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன கலர், உங்களுக்கு ஃபேவரட் கலர் எது வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இன்சர்ட்டில் உள்ளக்க ஒரு கார்டு வச்சுருக்கேன், அந்த கார்டு அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வந்துச்சுன்னா உள்ளே இருக்க கார்டை எதுவும் பண்ணாது. ஸோ இப்போ ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நான் ரெட் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட்டு இல்லைனா ரெட்டு இல்லை பிங்க், பிங்க்கு இல்லை க்ரீனு, ஒன்றும் இல்லை, நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே எந்த கலர் வேணாலும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ, ப்ளூ பாருங்கள். நம்மளுக்கு இப்படி தெரியாமல் வெளியே போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம உள்ளக்க கார்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்டு வந்து நம்மளுக்கு அது உள்ளே இருக்க இன்னொரு கார்டில் மேலே படாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ப்ளூ முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த கலர் வந்து ரெட், ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்து பிங்க். ஓகேவா, லாஸ்டில் பிங்க்கு. உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஆரஞ்ச் ரெட் அந்த மாதிரி வரணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் இங்கே வெளியே போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெளியே என்ன அவுட்லே என்னது வெளியே இப்படி டிசைன்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இது உள்ளே இருக்க கார்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உள்ளக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ இப்போ நம்ம உள்ளக்க டிசைன் பண்ண போகிறோம். ஓகே,